ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின்ஸ் பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் செல்ஃப் ரான்ஸ்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த வருஷம் 2022-2023 என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் மென்ஷன் பண்ணி அந்த அங்கே உள்ள ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயுமே எனக்கு வந்து ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் நான் போடுறதுக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த வருஷத்தோட 2022-2023 ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு இது மேக் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் ரவுண்ட் ஒனில் ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடச்சி ரவுண்ட் டூவில் வேறு ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன், ஆஸ் வெல் அஸ் அடுத்த வருஷம். ஸோ இப்போ அடுத்த வருஷம் ஒருவேளை நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே வந்து நீங்கள் ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் ஃபீ ஸ்ட்ரக்சர் இந்த வருஷம் அடுத்த வருஷம் சிமிலராக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் வித் ஹாஸ்டல் வந்து 9.92 lakhs அண்ட் வித்தவுட் ஹாஸ்டல் 7.75 lakhs அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீங்கிறவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ தாகூர் மெடிக்கல் காலேஜ். இதில் டோட்டல் ஃபீஸ் 9.5 lakh இன்க்ளூடிங் ஹாஸ்டல். அதில் டியூஷன் ஃபீஸ் வந்து 4,35,000 அண்ட் அதர் ஃபீஸ் 2,25,000. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,50,000. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஃபீஸ் வந்து 40,000. டோட்டலாக 9.5 lakhs பெர் இயருக்கு வந்து வருது. ஸோ சிபிங்கிறவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து வேலம்மாள் மதுரை. ஸோ இதில் வந்து 4 lakh ப்ளஸ் 3.4 lakhs, ஹாஸ்டல் வந்து 2.2 lakhs வருது. டோட்டலாக 9.6 lakh பெர் ஆனம் வந்து வருது. ஹாஸ்டலில் 2 ஷேரிங் அவைலபிள் ஃபார் பாய்ஸ், மெஸ் 3 times a week நான்வெஜ் வந்து இருக்கும். ஸோ மெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் 3 times நான்வெஜ் வந்து இருக்கும், 3 days. அதேமாதிரி ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருப்பாங்க ஒரு ரூமில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேல்மருவத்தூர் காலேஜ். ஸோ இதில் டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 lakhs, டெவலப்மெண்டல் ஃபீஸ் வந்து 40,000, புக் ஃபீஸ் வந்து 50,000, டிரான்ஸ்போர்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் ஏசி வச்சு வந்து 50,000, ஹாஸ்டலில் வித் ஏசி வந்து 1.55 lakhs. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் வந்து 30,000, காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து 20,000 வாங்குறாங்க, 1 time பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டோட்டலாக 7.95 lakhs வந்து வருது அப்படின்னு டாக்டர் சாராங்கிறவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ். இதில் டோட்டலாக வித் ஹாஸ்டல் 10,50,000 வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து அருணை மெடிக்கல் காலேஜில் 7.5 lakh இன்க்ளூடிங் ஹாஸ்டல். ஸோ கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஸோ அங்கே வந்து 8 lakhs வித் ஹாஸ்டல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எம் ராகேஷுங்கிறவங்க வந்து ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் 11 lakhs, ஹாஸ்டல் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஹாஸ்டல் கம்பல்சரி இருக்கணும் ஹாஸ்டலில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் 8,20,000 டோட்டலாக பெரிய இயருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜில் 4.5 lakhs ப்ளஸ் 3.93 lakhs, டோட்டலாக 8.43 lakhs வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து திருச்சி எஸ்ஆர்எம்மில் 8 lakhs வாங்குறாங்க எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு. ஸோ இதுக்கடுத்து முத்துகமரன் மெடிக்கல் காலேஜில் வந்து 8 lakhs பெர் இயர், ஹாஸ்டல் நாட் கம்பல்சரி, கம்பல்சரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தனியாக ரூம் பிடிச்சிருக்கணுனாலும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அதேமாதிரி தாகூர் மெடிக்கல் காலேஜில் 9.5 lakhs பெர் இயர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கு, 3 occupancy ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து மாதா மெடிக்கல் காலேஜில் 9.5 lakhs பெர் இயர் வருது, ஹாஸ்டல் வந்து நாட் கம்பல்சரி. ஸோ அதேமாதிரி சிங்கிள் ஆக்குபென்சி ஃபார் கேர்ள்ஸ், ஒரு ரூமில் ஒருத்தங்க இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கண்டிஷன் அண்ட் 25,000 ஃபைன் இஃப் யூ அப்கிரேட், நீங்கள் அப்கிரேட் பண்ணி இல்லை ரீ அலாட்மெண்ட் பண்ணி வேறு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா 25,000 ஃபைனாக எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கற்ப விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ அங்கே வந்து எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபினான்ஸில் ஸோ 5.25 lakhs ப்ளஸ் 0.3 lakhs அது 30,000 புக்குக்கு வருது, அண்ட் 1.25 lakhs ஹாஸ்டல் வருது, அண்ட் லாஸ்ட்டாக 40,000 வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஃபீஸ் அடிஷ்னலாக வாங்குறாங்க, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 7.2 lakhs ஃபஸ்ட் இயருக்கும், 6.8 lakhs வந்து செகண்ட்லேருந்து 5th year வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் 9 lakhs பெர் இயர்ஸ் வருது. ஸோ அதேமாதிரி ஸ்ரீ மூகாம்பிகையை பொறுத்த வரைக்கும் 9 lakhs பெர் இயர் வருது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்து 10 lakhs பெர் இயர் வாங்குறாங்க. ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மோஸ்ட்டாக ஷேர் பண்ணாங்க, அண்ட் ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரெயின்ஸ் பார்க்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.